ஹாய் ஹலோ, வணக்கம் நண்பர்களே. வேக வைத்த முட்டை குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் பெரியவர்களுக்கும் அதிக அளவு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. வேக வைத்த முட்டை பொரித்த முட்டையை விட அதிக ஊட்டச்சத்து கொண்டுள்ளது. ஒரு முட்டையில் 72 கலோரிகள், 6 கிராம் புரதம், 0.6 கிராம் கார்போஹைட்ரேட்டுகள், 5 கிராம் கொழுப்பு, 1.6 கிராம் நிறைவுற்ற கொழுப்பு, வைட்டமின் ஏ, ரிஃபோஃப்ளேவின், வைட்டமின் B12, ஃபோலேட், இரும்புச்சத்து, செலினியம் ஆகியவை உள்ளது. முட்டையை வேக வைக்கும் பொழுது அதனுடைய ஊட்டச்சத்து மதிப்பு மாறுகிறது. வேக வைத்த முட்டையில் 77 கலோரிகள், 0.6 கிராம் கார்போஹைட்ரேட்டுகள், 5.3 கிராம் மொத்த கொழுப்பு, 212 மில்லி கிராம் கொலஸ்ட்ரால், 6.3 கிராம் புரதம், வைட்டமின் ஏ, வைட்டமின் B2, வைட்டமின் B12, வைட்டமின் B5, பாஸ்பரஸ், செலினியம் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். இது நீங்கள் முட்டையை வேக வைக்கும் முறையை பொறுத்து மாறும். ஒரு முட்டையை சிறிய அளவில் வேக வைத்தாலோ, பாதி அளவு வேக வைத்தாலோ, இல்லை அதிக நேரம் வேக வைத்து எடுத்தாலோ முட்டையில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் மதிப்புகள் வேக வைப்பதை பொறுத்தும் மாறுபடும். வேக வைத்த முட்டைகள் அதிக புரதச்சத்து நிறைந்தவை. புரதங்கள் நம்முடைய உடலுக்கு முக்கிய தேவை என்பதால் அவை தசை மற்றும் திசு வலிமையை பராமரிப்பதிலும் பழுது பார்ப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு வேக வைத்த முட்டையில் சுமார் 6.3 கிராம் புரதம் உள்ளது. வேக வைத்த முட்டையில் உள்ள புரதம் 9 அத்தியாவசிய அமினோ அமிலங்களையும் உள்ளடக்கி இருப்பதால் அதில் உள்ள புரதம் உடலுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கிறது என ஆய்வுகள் சொல்கிறது. இந்த அமிலங்கள் தசை வளர்ச்சி, தசைகளின் மீட்பு மற்றும் பராமரிப்பிற்கு உதவுகிறது. மற்ற உணவுகளில் அதிக அளவு புரதம் இருக்கும், ஆனால் முட்டையில் உள்ள புரதத்தின் சிறந்த தரம் நிகரற்றது. கூடுதலாக வேக வைத்த முட்டையில் இருக்கும் புரதம் எடை குறைப்பு, தசை வளர்ச்சியை அதிகரிப்பது, இரத்த அழுத்த கட்டுப்பாடு மற்றும் எலும்பு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. வேக வைத்த முட்டையில் கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளது. ஒரு முட்டையில் 212 மில்லி கிராம் கொலஸ்ட்ரால் உள்ளது. இது தினசரி சாப்பிட பரிந்துரைக்கப்பட்ட 300 மில்லி கிராம் அளவில் பாதிக்கும் மேல் அளவை கொடுக்கிறது. அதிக அடர்த்தி கொண்ட நல்ல கொழுப்பு வேக வைத்த முட்டைகளை சாப்பிட்ட பிறகு அதிகரிக்கிறது. கல்லீரல் கணிசமான அளவு கொழுப்பை உருவாக்குகிறது என ஆராய்ச்சிகள் சொல்கிறது. இருந்தாலும் நீங்கள் முட்டைகளை சாப்பிடும் பொழுது கல்லீரல் குறைந்த கொலஸ்ட்ராலை உற்பத்தி செய்கிறது. எனவே முட்டை எல்லாவற்றையும் சமன் செய்கிறது. உங்கள் இதயத்தை ஆபத்தில் கொண்டு போய்விடும் கொழுப்பின் வடிவம் குறைந்த அடர்த்தி கொழுப்பு புரதம், LDL என அழைக்கப்படுகிறது. இது கெட்ட கொலஸ்ட்ரால் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆனால் வேக வைத்த முட்டைகள் தொடர்ந்து HDL எனப்படும் நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறது. பல ஆய்வுகள் உயர் HDL அளவுகள் இதய நோய், பக்கவாதம் மற்றும் பிற நோய்களின் ஆபத்தை குறைக்கின்றன என்பதை நிரூபிக்கிறது. கோலைன் என்பது பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத ஒரு ஊட்டச்சத்து. இது நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியம் தேவையானது. சைட்டோபிளாஸ்மிக் மென்படலத்தின் தொகுப்பிற்கு இது முக்கியமானது. மூளையில் இரசாயன சமிஞ்சைகளை உருவாக்குவதில் இதுவும் ஒரு பங்கு வகிக்கிறது. வேக வைத்த முட்டைகளில் கோலின் அதிகம் உள்ளது. ஒவ்வொரு வேக வைத்த முட்டையிலும் 100 மில்லி கிராமுக்கும் அதிகமான கோலின் உள்ளது. இது ஒரு அத்தியாவசிய நுண்ணூட்டச்சத்து ஆகும். இந்த ஊட்டச்சத்தை பெரும்பாலான மக்கள் போதுமான அளவு உட்கொள்ளவில்லை. வேக வைத்த முட்டைகள் கோலினின் சிறந்த உணவு ஆதாரங்களில் ஒன்று. இயற்கையாகவே வைட்டமின் டி உள்ள சில உணவுகளில் முட்டையின் மஞ்சள் கருவும் ஒன்று. 2 வேக வைத்த முட்டைகள் உங்களுக்கு தேவையான தினசரி வைட்டமின் டி அளவில் 82% கொடுக்கிறது. வைட்டமின் டி கால்சியம் மற்றும் பாஸ்பரஸை உறிஞ்சுகிறது. எனவே எலும்புகள் மற்றும் பற்களை வலுவாக பாதுகாக்க வைட்டமின் டி அவசியம். வைட்டமின் டி தசை செயல்பாடு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை பராமரிக்க உதவுகிறது. வேக வைத்த முட்டைகள் உடல் எடையை குறைக்கும் சிறந்த உணவுகளில் ஒன்று. அவை குறைந்த கலோரிகள் மற்றும் உயர்தரமான புரதத்தை கொண்டுள்ளது. மேலும் வேக வைத்த முட்டை சாப்பிட்ட திருப்தியை தரவும், பசியை குறைக்கவும், உணவுக்கு இடையில் சாப்பிடுவதற்கான உணர்வுகளை குறைக்கவும் உதவுகிறது. வேக வைத்த முட்டைகளை சாப்பிடுவது உங்களை முழுதாக உணர வைக்கும். ஹார்மோன்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், உங்கள் ஆற்றலை பராமரிக்கவும், வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் வேக வைத்த முட்டைகளில் உயர்தர புரதம் ஏராளமாக உள்ளது. எனவே உடல் எடையை குறைக்க உதவும் உணவுகளில் இது சிறந்த ஒன்று. வேக வைத்த முட்டைகளை உட்கொள்வது குளுக்கோஸ் ஏற்ற இறக்கங்களை குறைக்க உதவுகிறது. மீன்களில் அதிக அளவு ஒமேகா-3 காணப்படுகிறது. ஆனால் மீன் உணவை சாப்பிடாதவர்களுக்கு வேக வைத்த முட்டை ஒமேகா-3 அளவை கொடுக்கிறது. ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் பல்வேறு பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்களை கொண்டது. இந்த கொழுப்புகள் இதயம் மற்றும் மூளை ஆரோக்கியம் முதல் கண் பாதுகாப்பு வரை செல் சவ்வுகளின் செயல்பாட்டில் முக்கிய பங்கை வகிக்கிறது. உங்கள் உடலால் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒமேகா-3களை மட்டுமே உருவாக்க முடியும் என்பதால் அவற்றை உணவு மூலங்கள் மூலம் எடுத்துக்கொள்வது இன்றியமையாதது.
வேக வைத்த முட்டைகளில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உள்ளது. 2 வேக வைத்த முட்டைகள் 180 மில்லிகிராம் ஒமேகா 3 கொடுக்கிறது. வைட்டமின் ஏ, வைட்டமின் இ மற்றும் செலினியம் வேக வைத்த முட்டையில் காணப்படுகிறது. இந்த சேர்மங்கள் கண் ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலும் விழித்திரை செயல்பாட்டை மீட்டெடுப்பதிலும் முக்கிய ஆக்சிஜனேற்றிகளாக செயல்படுகின்றன. செலினியம் இளம் வயதினருக்கும் வயதானவர்களுக்கும் மோசமான கண் பார்வையை தடுக்க உதவுகிறது. வேக வைத்த முட்டையில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் ஆகிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது. அவை கண் விழித்திரையில் உருவாகும் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகள். இந்த இரண்டு சேர்மங்களும் ஒரு தடுப்பு செயல்பாட்டை செய்கிறது. அவை கண்புரை போன்ற கண் நோய்களை தவிர்க்க உதவுகிறது. ஆய்வுகளின்படி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்ற தாவர மூலங்களை விட வேக வைத்த முட்டைகளிலிருந்து உடலால் சிறப்பாக உறிஞ்சப்படுகிறது. முதியவர்கள் தங்கள் ஊட்டச்சத்து உட்கொள்ளலை அதிகரிக்க முட்டை ஒரு எளிய வழிமுறை. இது பல்வேறு குறைபாடுகள் மற்றும் நோய்களின் ஆபத்தை குறைக்க உதவுகிறது. கணிசமான அளவு லியூசின் நீண்டகால தசை ஆரோக்கியமாக இருக்க அவசியமான ஒரு அமினோ அமிலம். மூளையின் செயல்பாட்டிற்கு தேவையான வைட்டமின் கோலின் இதில் உள்ளது. இந்த ஊட்டச்சத்துக்கள் வயதானவர்களுக்கு தேவையான ஒன்று. ஆகையால் தினமும் ஒரு வேக வைத்த முட்டையை சாப்பிடுங்கள். இதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.